إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இஸ்லாம் சிறந்த வாழ்க்கைக்கான ஓர் உத்தரவாதம் என்கின்ற ஒரு தலைப்பில் நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்துடைய பெருமதியை ஒரு சில கோணங்களில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மிகப்பெரிய அருளாகவும் மனித சமுதாயத்திற்கு அவனிடமிருந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திற்கு அவன் வழங்கிய ஞாமத்துக்கள் 1000 இருக்க, பல கோடிக்கணக்கான ஞாமத்துக்கள் இருக்க, இஸ்லாம் என்கின்ற ஞாமத்தை இறைவன் நிறையவே சிலாகித்து பாராட்டி அதை பூர்த்தி செய்ததாகவும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அலியவும் அக்மல் துலக்கும் தீனக்கும் வ அத்மம் து அலைக்கும் ஞாமதி வரதி துலக்கும் உல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் எனது மார்க்கத்தை உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன், எனது ஞாமத்துக்களை உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன் என்று சொல்லி இஸ்லாத்தை பூர்த்தியாக்கியதை அல்லாஹு தாலா ஞாமத்தை இந்த உலகத்துக்கு பூர்த்தியாக்கிவிட்டதாக சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த உலகத்துக்கு, இந்த உலக மக்களுக்கு கோடான கோடி ஞாமத்துக்கள் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டிருந்தும் அவைகளை சிலாகித்து சொல்லாத அளவில் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாம் என்கின்ற அந்த வழிகாட்டலை அல்லாஹு தாலா சிலாகித்து பாராட்டி அதை பூர்த்தி செய்து விட்டதாக சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட ஞாமத்துக்களிலேயே மிகவும் சிறந்த, மிகவும் நல்ல ஒரு வழிமுறையாகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்காக என்று வழங்கிய ஞாமத்துக்கள் எல்லாம் ஒழுங்காக போக வேண்டும் என்றால், ஒழுங்காக அனுபவிக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ற ஞாமத் இருந்தாலே தவிர அனுபவிக்க முடியாது. அதனால தான் இறைவன் என்ன செய்யறான், வ அத்மம்து அலைக்கும் ஞாமதி, எனது ஞாமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன் என்று சொல்லி காட்டுகிறான். பகுத்தறிவு ஒரு நியமத், வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஒரு நியமத், பார்வை ஒரு நியமத், இந்த உலகத்திலே உள்ள செல்வங்கள் ஒரு நியமத், நிம்மதியான வாழ்வு ஒரு நியமத், பசியற்ற வாழ்வு ஒரு நியமத், இப்படி எந்த நியமத்துக்கள் இருந்தாலும் எல்லா நியமத்துக்களும் அருள்களும் நாம் விரும்பி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எப்படி அவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்படி அனுபவித்தலில் ஒரு முறைமை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் என்கின்ற நியமத்தை சுமக்காமல் அது கிடைக்காது. இஸ்லாம் என்ற வழிகாட்டல் எமக்கு இல்லாமல் அவைகளை முறையாக, சரியாக, கவலைகளின்றி, விரக்திகளின்றி அனுபவிக்க முடியாது. இதை சொல்வதற்காகத்தான் அல்லாஹு தாலா வ அத்மம் து அலைக்கும் ஞாமத்தி, எனது ஞாமத்துக்களை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிவிட்டேன், எனது ஞாமத்தை பூர்த்தியாக்கிவிட்டேன் சொல்லி காட்டுகிறான். எனவே முதல் அடிப்படையாக இஸ்லாத்தை சுமந்த ஒவ்வொரு முஸ்லீமும் உணர வேண்டிய மிக முக்கியமான அம்சம், தன்னிடமிருந்து எது இல்லாமல் போனாலும் இஸ்லாம் இல்லாமல் போகக்கூடாது. தன்னிடமிருந்து எந்த ஒன்று இல்லாமல் போனாலும் இஸ்லாம் இல்லாமல் போகக்கூடாது. எந்த நியமத்துக்கு, இஸ்லாத்திற்காக எனக்கு வழங்கப்பட்ட எந்த நியமத்துக்களாக இருந்தாலும் அவைகளை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எதற்காக வேண்டி, இஸ்லாம் என்ற நியமத்துக்காக வேண்டி. காரணம், இஸ்லாம் என்ற நியமத் இல்லாமல் வேறு எந்த நியமத்துக்கள் எங்களோடு இருந்தாலும் அவைகளை ஒழுங்காக, முறையாக நாம் அனுபவிக்க முடியாது இந்த நியமத்து இல்லாமல். அப்போ அடிப்படையில் இஸ்லாம் என்ற நியமத் பிரதானமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இஸ்லாத்தை, நான் முதலாவது எதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், இஸ்லாம் என்பது ஒரு அருள் என்பதை சொல்ல வருகிறேன். நம்ம அருள் என்பதை விளங்கி கொண்ட வகையில் நிறைய பேர் இஸ்லாம் என்பது எப்படி அருளாகும் என்பதை புரிந்து கொள்வதில் கஷ்டப்படுகிறார்கள். அருள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், எந்த வகையில் அது அருளாகும், எந்த வகையில் அது ஞாமத்தாக எங்களுக்கு மாறும். ஏனென்றால் நம்ம ஞாமத் என்றால் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம், நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், எமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், எமது வாழ்க்கைக்கு திருப்தி தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், எமக்கு இந்த உலகத்திலே தேவையான ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நியமத்தை விளங்கி வைத்திருக்கிறோம். அப்போ இஸ்லாம் எந்த வகையில் நியமத்தாகும்,
இஸ்லாம் எந்த வகையில் நியமத் ஆகும் என்பது சாராம்சமாக இந்த குதுபா அமையும். எப்படி இஸ்லாம் நியமத்தாக மாறும் என்பது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இஸ்லாம் நியமத் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் சொல்லுகிறான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நியமத்தக்கல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லா. யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு உள்ளுணர்வை தா, உனக்கு நன்றி செலுத்துவதற்காக, உனக்கு நன்றி செலுத்துவதற்காக எனக்கு ஒரு உள்ளுணர்வை தா. எதற்காக நன்றி செலுத்த? எனக்கு நீ செய்த அருளுக்காகவும், என் பெற்றோர்களுக்கு நீ செய்த அருளுக்காகவும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு. எனக்கு நீ செய்த அருளுக்காகவும், என் பெற்றோர்களுக்கு நீ செய்த அருளுக்காகவும், எனக்கு அல்லாஹு தஆலா செய்த அருளுக்கு நான் நன்றி செலுத்துவது நியாயமானது. என் பெற்றோர்கள் எனக்கு செய்தவைகளுக்காக நான் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது நியாயமானது. பெற்றோர்களுக்கு இறைவன் செய்த அருளுக்காக நான் ஏன் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? நல்ல முறையில் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களுக்கு இறைவன் செய்த அருளுக்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு உள்ளுணர்வை தான் என்று அல்லாஹு தஆலா கேட்க சொல்கிறார். அப்படி என்றால் எந்த நியமத் பெற்றோருக்கு வழங்கப்பட்டதனால் எங்களுக்கும் நியமத்தாக மாறியதோ, எங்களுக்கும் மிகப்பெரிய அருளாக மாறியதோ அதற்காகத்தான் நன்றி செலுத்த வேண்டும். பெற்றோர்களுக்கு கிடைத்ததனால் எங்களுக்கு நியமத்தாக மாறிய ஒரு விஷயம் என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கையிலே தான் பிறக்கின்றன, இஸ்லாத்திலே தான் பிறக்கின்றன. அவருடைய பெற்றோர்கள் தான் கிறிஸ்தவர்களாக யூதர்களாக மாற்றுகிறார்கள், முஸ்லிம்களாக மாற்றுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி எதை காட்டுகிறது என்று சொன்னால், பெற்றோர்கள் இஸ்லாத்திலே இருப்பது எமக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய மிகப்பெரிய அருள். நான் முஸ்லீமாக மாறுவதற்கு, நான் முஸ்லீமாக மாறுவதற்கு, நான் முஸ்லீமாக பிறப்பதற்கு, நான் இஸ்லாத்திலே இருப்பதற்கு மிகப்பெரிய நியமத்தாக எது அமைகிறது? பெற்றோர்கள் இஸ்லாத்திலே இருப்பது. எனவே பெற்றோர்களுக்கு நீ வழங்கிய அருளுக்காக என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு நீ வழங்கிய இஸ்லாத்திற்காக. பெற்றோர்களுக்கு நீ இஸ்லாம் வழங்கியதனால் நான் முஸ்லீமாக ஆகியிருக்கிறேன், எனவே நீ அவர்களுக்கு செய்த நியமத்தால் தான் நான் முஸ்லீமாக ஆகியிருக்கிறேன், நீ அவர்களுக்கு செய்த நியமத்தால் தான் நான் முஸ்லீமாக மாறியிருக்கிறேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் என்பதை அல்லாஹ் நியமத்தாக இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், மிகப்பெரிய அருளாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இஸ்லாம் எந்த வகையில் அருள் எமது வாழ்க்கைக்கு, இஸ்லாம் எந்த வகையில் அருளாக அமைகிறது, எந்த வகையில் நியமத்தாக அமைகிறது என்பதை நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் என்ற வாழ்க்கையோடு, இஸ்லாம் என்ற வழிகாட்டலோடு எந்த அளவுக்கு ஒருவன் நெருக்கமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனது உலக வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையும். அவனது உலக வாழ்க்கை சிறந்த நிம்மதியுள்ள மிக சந்தோஷமான வாழ்க்கையாக அவனது வாழ்க்கை அமையும். இஸ்லாம் என்ற நியமத்தோடு எந்த அளவுக்கு ஒருவன் நெருக்கமாகவும் ஈடுபாட்டோடும் அதை ஃபாலோ பண்ணுவதில் கடமைப்பாடோடும் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனது இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமாக, சிறந்ததாக, நிம்மதியாக அமையும். பொருளாதாரம் இருந்தாலும் சரி, வசதியான வாழ்க்கை இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இருந்தாலும் இல்லாது விட்டாலும் சரி, எது இருந்தாலும் இல்லாது விட்டாலும் சரி, இஸ்லாம் என்பதன் பக்கம் எந்த அளவுக்கு நெருக்கமாக வாழ்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு 100% உத்தரவாதத்தை இஸ்லாம் தருகிறது. அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே உண்டு. அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை, நிம்மதியா. நம்ம மனிதனுடைய லட்சியம் எல்லாம் என்ன? நல்ல நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, அழகான ஒரு வாழ்க்கை. இதற்கான உத்தரவாதம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தோடு ஒருவன் நெருக்கமாக வாழ்கிறானோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறது அவனுக்கு இருக்கிறது. ஒருவன் 10% இஸ்லாத்தோடு தொடர்போடு இருக்கிறானா, அவனது வாழ்க்கையின் சந்தோஷம் நிம்மதிகள் எல்லாம் அந்த 10% தங்கி இருக்கிறது. ஒருவன் 90% தொடர்போடு இருக்கிறானா, அவனது வாழ்க்கையுடைய சந்தோஷங்கள் நிம்மதி அந்த 90% சம்பந்தப்பட்டிருக்கிறது. இதுதான் அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறந்த லைஃபுக்கான ஒரு உத்தரவாதம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல நுஹையன்னஹு ஹயாத்தன் தய்யிபத்தன், அவர்களுக்கு நாம் சிறந்த வாழ்க்கைகளுக்கு கொடுப்போம், இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும், இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் சிறந்த வாழ்க்கையை கொடுப்போம். அப்ப யாரெல்லாம் இஸ்லாத்தை ஒரு நியமத்தாக நினைத்து, இஸ்லாத்தை ஒரு கடமையாக நினைத்து ஃபாலோ பண்ணுகிறார்களோ, அதில் ஈடுபாடோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறான், சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறான். இதை வெறும் வாக்காக மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம், அறுத்த புஷ்டியோடு நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தோடு நாம் எவ்வளவு தொடர்பாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை அழகாகும்,
நிம்மதியாக இருக்கும். எந்த அளவுக்கு தொடர்பட்டிருக்கிறோமோ, எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருக்க முடியாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஒரு மனிதன் எந்த செல்வ பொருளாதாரங்களை பெற்றிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வசதிகளை இந்த உலகத்திலே பெற்றிருந்தாலும் சரி, அவனது உள்ளம் அதிலே சரியான ஈடுபாடு காட்டவில்லை என்று சொன்னால், அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த நியமத்துக்களை ரசிக்கக்கூடிய மனோநிலையில் அவன் இல்லை என்றால், அதிலே அவன் சந்தோஷம் அடையக்கூடிய உழப்பாங்க அவன்கிட்ட இல்லை என்றால், அந்த அத்தனை சொத்துக்களில் அவனுக்கு வேலையே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. எவனுக்கு தனக்கு வழங்கப்பட்ட வசதிகளில் ஈடுபாடும் நிம்மதியும் சந்தோஷமும் உள்ளத்தில் ஏற்படுகிறதோ, அவனால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையை இஸ்லாம் தான் மனிதர்களுக்கு வழங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பிராக்டிக்கலாக இஸ்லாம் எப்படி நியமத்து என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வாழ்க்கைக்கு அது உத்தரவாதமாக அமையும் என்பதற்கும் உதாரணங்களை சொல்லுகிறேன். இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே இருந்து கொண்டு நாம் பார்ப்பதனால் சில விஷயங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. இஸ்லாம் எப்படி நியமத்து என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெளியே நின்று பார்க்கக்கூடியவன் நிச்சயமாக இந்த இஸ்லாம் என்கின்ற நியமத்தை ஒன்றில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த இஸ்லாத்தின் மீது பொறாமைப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்தினர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவர்களை அழிப்பதற்கான முயற்சி எடுப்பார். ரெண்டு ஒன்று தான் நடக்கும். ஒன்றில் இஸ்லாமிய சமுதாயத்தை சரியாக பார்க்கக்கூடியவன் இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் நுழைந்து கொள்வான், அல்லது அதன் மீது வெறுப்பு கொண்டு, என்ன வெறுப்பு, நமது மார்க்கம் எப்படி இருக்கிறதே, இவண்ட மார்க்கத்துக்குள்ள போகவும் முடியாது, கௌரவ பிரச்சனை, இதை அழித்தொழிப்பதற்கான வழி என்ன என்று யோசிப்பார். காரணம், இஸ்லாமிய மார்க் அந்த அளவுக்கு அழகான ஒரு வழிமுறைகளை இந்த வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறது. வெளி உலகத்திலிருந்து பார்க்கிறான், கிழமைக்கு ஒரு முறை வணக்கஸ்தலங்களுக்கு எடுப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் அவர்களது மதங்களில், வெளியுள்ளவங்களோட மதங்களில். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு நாளைக்கு 5 முறை பள்ளிக்கு போய் வருகிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் நம்ம கணக்கு பார்ப்போம், 100ல் 10 பேர் தான் வாரானா, 20 பேர் தான் வாரானே. அவனது பார்வையில் அதுவும் இல்லை. எப்படி ஒரு நாளைக்கு 5 நேரம் வணக்கஸ்தலங்களோடு தொடர்பு வர முடியும்? எப்படி ஒரு நாளைக்கு ஒரு முறை என்பதே பெரிய விஷயம், ஒரு நாளைக்கு 5 முறை வணக்கஸ்தலங்களோடு தொடர்பட்டு சுஜூது செய்துவிட்டு, எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல், சிலைகள் இல்லை, உருவங்கள் இல்லை, படங்கள் இல்லை, எதுவும் இல்லை, 5 நேரம் பள்ளிக்கு போய் வருகின்ற அளவில் இவர்களது மைண்டை எது கண்ட்ரோல் பண்ணுகிறது? எப்படி ஒரு பள்ளிக்குள்ளே போய் தொழுதுட்டு சுஜூது செஞ்சுட்டு போகிறோம், எங்களுக்கு முன்னால் எந்த காட்சிகளும் எமக்கு முன்னால் இல்லை, சிலைகள் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி இவர்கள் வணங்கிவிட்டு போகிறார்கள், எப்படி இவர்களால் முடிகிறது என்பது அவர்களது மிகப்பெரிய கேள்விக்குறி வெளியிருந்து பார்ப்பவர்களுடைய. நமக்கு அது பழகிவிட்டது, நமக்கு அது தெரிவதில்லை. ஆனால் வெளியிருந்து பார்க்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியே, எப்படி இவர்களது மைண்டு கண்ட்ரோல் ஆகிறது, எப்படி இவர்களால் அதில் லைக்க முடிகிறது. இது இரவு நேர தொழுகைகள் என்றால் 1 மணி நேரம், 2 மணி நேரம், எந்த முன்பகுதியிலும் எதுவுமே இல்லாமல் அப்படியே எண்ணங்களால் இவர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடிகிறது? அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய வணக்க வழிபாட்டில் உள்ள மிகப்பெரிய சிறப்பம்சமே அதுதான். வெளி உலகத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அது, நமக்கு புரிவது இல்லை. இது அவர்களை கேள்விக்குறியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எது? சிலைகளின்றி, உருவங்களின்றி, படங்களின்றி, முன்னால் உள்ள எவர்களும் இன்றி, எமது சிந்தனையால் நாம் இறைவனை வணங்குகின்ற மனோநிலை இருக்கிறதே, இஸ்லாமத்துக்கு வெளியே உள்ளவர்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம். அதுபோல நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம், சிறப்பம்சங்கள் என்று எப்படி இஸ்லாம் எங்களுக்கு நியமத்தாக மாறி இருக்கிறது என்பது. ஆனாலும் எமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், நாங்களாக மனிதர்களாக கற்பனை பண்ணி வாழ்க்கையை நிம்மதியாக்கிக் கொள்ள சில திட்டங்கள் போடுவோம் என்று சொன்னால், சில ஐடியாக்கள் போடுவோம் என்று சொன்னால், எப்படி போட மாட்டோமோ அதே மாதிரி இஸ்லாம் போட்டிருக்கிறது. உதாரணமாக, மனிதர்கள் எல்லாம் கூடி விவாகரத்து என்கின்ற ஒன்று மனித குலத்திற்கு நல்லதா கெட்டதா அப்படி என்று போட சொன்னால், நிச்சயமாக விவாகரத்து கூடாதுன்னு எழுதியிருப்பார்கள். ஏன் கணவன் மனைவியை பிரிப்பதா கூடாதுன்னு தான் எழுதியிருப்பார்கள். ஆனால் விவாகரத்தை இலேசாக்கி வைத்திருக்கக்கூடிய மார்க்கம் எது? இஸ்லாம் தான். விவாகரத்தை இலேசாக்கி வைத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். அன்புள்ள சகோதரர்களே, 160 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே. இந்த 160 கோடி பேரும் விவாகரத்தை இலாசகத்தான் கருதுகிறார்கள்.
இலேசாகத்தான் கருதுகிறார்கள். திருமண பந்தமா, நம்மளால் வாழ முடியவில்லையா? விவாகரத்து என்கின்ற சட்டத்தை இலகுவாக்கி வைத்திருக்கிறது. உலகத்திலே உள்ள எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, சட்டமென்று வந்தால் முஸ்லிம்களுக்கு விவாகரத்தில் இலகு என்ற பகுதி என்ன செஞ்சுக்குது, கொடுத்திருக்கிறது. இது எதனால் கிடைத்து நினைக்கிறீர்கள்? நம்ம போட்ட திட்டமா, இஸ்லாமிய வழிகாட்டின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த சட்டம் கிடைச்சிருக்கிறதா? இஸ்லாமிய வழிகாட்டின் அடிப்படையில் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாகவே கணவன் மனைவியை கொலை செய்தல் என்ற பகுதி இஸ்லாத்திலே குறைவு. கணவன் மனைவியை கொலை செய்தல் அல்லது என்னது, எப்படியோ தெரியாத வகையிலே, கணவன் மனைவி என்பது அவர்கள் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த கொலை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் குறைவு என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, எது போட்ட சட்டம் இஸ்லாம் என்ன செய்கிற, வாழ பிடிக்கவில்லையா, பிரிந்து கொள்ளலாம், வாழ்க்கை தான் உலகம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உனக்கு இதோட முடிஞ்சது, திருமணம் தான் உலகம் என்று சொல்லவில்லை. அதனால் இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு சொன்னால், கணவன் மனைவி பிரச்சனைகள் சிக்கல்கள் எது இருந்தாலும் ஏனைய சமுதாயத்தோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் விவாகரத்து என்ற திருமண பிரச்சனைகளால் கொலை செய்கின்ற தன்மைகள் குறைவாக எடுக்கின்றன, குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமாக தந்த ஒரு வழிகாட்டலை நாம் சுமந்ததின் காரணமாகத்தான் எங்களுக்கு அது கிடைத்திருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. நான் சில உதாரணங்களை குடும்ப வாழ்க்கையு சொல்லி வருகிறேன். இஸ்லாத்தை வழிகாட்டுதலாக நாம் ஏற்றதன் காரணமாக அது இலகுவாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதையே சட்டமாக போட வைங்களே, கஷ்டமான ஒரு விஷயம். அமெரிக்காவிலே ஒரு காலகட்டத்தில் சாராயம் இருக்கிறது. சாராயம் என்கின்ற பகுதி தடை செய்யப்படுகிறது, 5 வருடங்கள் அது 3 வருடங்கள். அந்த நாட்டிலே எந்த வகையிலும் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. சட்டமாக்கப்படுகிறது, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின், இன்றைக்கு அதிகமான முஸ்லீம்கள் சிறுபான்மை வாழக்கூடிய இடத்தில் அமெரிக்காவும் உண்டு, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் சாராயம் அருந்துவது கிடையாது. சட்டம் அல்ல, சாராயம் அருந்துவது கிடையாது. என்ன காரணம்? இஸ்லாம் எங்களுக்கு தந்த ஒரு வழிகாட்டல், உன் சிந்தனையை போக்கக்கூடிய அமைப்பில் உள்ள எதையும் என்ன செய்யக்கூடாது, நீ அனுபவிக்க கூடாது. அது போதைப் பொருட்களாக இருக்கலாம், சாராயம் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அனுபவிக்க கூடாது என்ற சட்டத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஸ்ட்ரிக்டாக போட்டிருப்பதனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே கொண்டாட்டங்களில் சாராயம் கிடையாது, கொண்டாட்டங்களில் சாராயம் கிடையாது. இதனால் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை என்பது கிடையாது. வெளி உலகத்தை எடுத்து பார்த்து என்று சொன்னால், விவாகரத்து சண்டை சச்சரவுக்கு பின்னால் சாராயம் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவைகளுக்கு பின்னாலே சாராயம் என்கின்ற ஒரு பகுதி இருப்பதை கண்டுகொள்வீர்கள். மனிதர்களுக்கு இவ்வளவு அறிவிருந்தும், மூளை இருந்தும், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் அவர்களால் தமது வாழ்க்கைக்குள் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழ்வதனால் என்ன நடக்கிறது? இயற்கையாக இது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே எங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இது கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு பகுதிக்கு வாருங்கள். குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன? ஒழுக்கம். மிக முக்கியமான பகுதி என்ன? ஒழுக்கம் என்கின்ற பகுதி. இந்த ஒழுக்கம் என்பதை எடுத்துக்கொண்டால் நீங்களே யோசிச்சு பாருங்க, இறைவனை வணங்குவது என்கின்ற விஷயத்தை நாமளாக யோசித்து போட்டால் எப்படி இருக்கும்? இஸ்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கிற வழிகாட்டலை பாருங்கள். ஏனைய மதங்களில் மதஸ்தலங்களை பாருங்கள், ஹோட்டலுக்கும் ஹோல்களுக்கும் வித்தியாசம் இல்லாத நிலையில் மதஸ்தலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவ ஆலயங்களை பாருங்கள், பௌத்த ஸ்தலங்களை பாருங்கள், இந்துக்களுடைய கோவில்களை பாருங்கள், எதுவாக இருந்தாலும் ஆண் பெண் கலக்கின்ற அந்த கலக்கின்ற காட்சியும், அங்கே அவர்கள் நடந்துகின்ற முறையும், விழாக்கள் நடக்கின்ற இடத்திற்கும், ஹோல்களுக்கும், திருமண பந்தலுக்கும், அவைகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது என்று பாருங்கள். பள்ளி வாயில் அல்லாஹ்வுடைய வீடு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அங்கே தொழுவதில் உள்ள சிறப்புகளை இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் பெண்களா, நீங்கள் பள்ளிக்கு வருவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொல்கிறது. நீங்கள் பள்ளிக்கு வருவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது. இறைவனது இல்லமாக இருந்து, இறைவனது சிறப்புக்குரிய இடமாக இருந்து, அவர்களுக்கும் தொழுவதற்கு உரிமை இருந்தும் நீங்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது என்பது வணக்கத்தை 2 நிலை காக்கி, ஒழுக்கத்தை 1 நிலை காக்கிய மார்க்கம் இஸ்லாம். ஒழுக்கத்தை 1 நிலை காக்கிய மார்க்கம் இஸ்லாம். முதல் சஃபிலே தொழுவது சிறந்தது என்று சொன்ன மார்க்கம் பெண்கள் என்று வருகின்ற நேரத்தில் கடைசி சஃபிலே தொழுவது சிறந்தது என்று என்ன செய்தது? சொன்னது. எதன் காரணமாக சொன்னது? ஒழுக்கம் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டல். இஸ்லாம் வணக்கம் என்ற பெயரில் வாழ்க்கையை சிதைக்கவில்லை, வணக்கம் என்ற பெயரில் குடும்பங்களை சிதைக்கவில்லை இஸ்லாம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீங்கள் வணக்கமா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கக்கேடுகளுக்கு சந்தர்ப்பம் அமையாமல் அது இருக்க வேண்டும். ஆண் பெண் கலப்பின் மூலம் விளைவுகள் ஏற்படாத வகையில் அது இருக்க வேண்டும். தவாஃப், நம்ம இஹ்ராம் உம்ரா செய்ய போகிறோம், அழகான வெள்ளை ட்ரெஸ் ஒன்று போட்டு என்ன செய்யறோம், போறோம், வெள்ளையால சுத்திக்கிட்டு போறோம். இதே சட்டமாக பெண்களுக்கு வைத்திருக்கலாம், இஸ்லாம் வைக்கவில்லை.
இஸ்லாம் என்ன செய்யலை, அதை சட்டமாக வைக்கிற, நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதை போடுங்க, வளமே அபாயம் கொடுக்குறீங்களோ அதை உடுத்து என்ன செய்யுங்க, போய் உம்ரா செய்யுங்கள்னு இஸ்லாம் சொன்னதா இல்லையா? எதன் காரணமாக சொன்னது? ஒழுக்கம் என்பது பிரதானப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சொன்னது. பெண்களுக்கு அறிவாற்றல், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருந்தும் ஆட்சி தலைமை எடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொன்னது. எதன் காரணமாக? அவர்கள் தகுதி இல்லை என்பதற்காக அல்ல, அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதற்காக அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு ஒரு அரசியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர்களுடைய வரலாற்றில் ஒரு பெண்மணியைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சபக நாட்டு ராணியைத்தான் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மன்னர்களுடைய பட்டியல் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌனையோ நும்ருதையோ யாரையும் சொல்லவில்லை. சிந்தனை பிரச்சனைக்காக இஸ்லாம் சொல்லவில்லை. எதற்காக சொல்கிறது? ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம் கற்பு என்பதும் அரசாங்கம் ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு முடிவெடுப்பதற்கோ நடத்தி கொண்டு போவதற்கோ ஆண்கள் பக்கத்துணையாக தேவைப்படும். அதனால் அவளுக்கு உத்தரவாதம் இல்லை, வேண்டாம் என்கிறது இஸ்லாம். அதனால் இஸ்லாம் வேண்டாம் என்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா வகையிலும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சொன்னால் சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான வழிகாட்டல்களை இஸ்லாம் செய்கிறது. வணக்கம் குறுக்காக வந்தால் வணக்கத்தை ஒரு சைட்டில் வைக்குது. ஒழுக்கம் அழகான ஒரு வழிகாட்டல். உலகத்தில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்க மாட்டான் முடிவு. கணவன் வீட்டிலே இருக்கின்ற நாளில் கணவனுடைய அனுமதியின்றி சுண்ணத்து நோன்புகள் நோட்க வேண்டாம் என்று ஒரு மார்க்கம் சொல்லட்டும். நோன்பு நோட்க வேண்டாம் என்று இஸ்லாம் எதை சொல்லுகிறது? உண்மையிலே இறைவனுக்காக செய்கின்ற வணக்கமா? கணவனையும் ஊரையும் உலகத்தையும் குடும்பத்தையும் புறக்கணித்து விட்டு செய்யண்டுதான் சொல்லும். ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது? அப்படி சொல்லவில்லை. மனித வாழ்க்கை என்னென்ன உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டதோ அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து மனிதனுடைய அபிலாசைகள் தவறாக, மனிதன் கூட சில முடிவெடுப்பான் ஆனால் அது தவறாக போய்விடக்கூடாது என்பதற்காக முட்டுக்கட்டைகளை எல்லாம் வைத்து அழகான முறையில் இஸ்லாம் என்ன செய்கிறது? வழிகாட்டலை தந்திருக்கிறது. இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துங்க. நான் குடும்ப வாழ்க்கையிலிருந்து மட்டும்தான் இந்த உதாரணங்களை சொல்கிறேன். இந்த ஜும்மா முழுமையான உதாரணங்கள் சொல்வதற்கு போதாது. இஸ்லாம் என்பது எமக்கு தெரியாமலேயே எப்படி ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்கிறோம் என்பதற்காக சொல்ல வருகிறேன். பழகிவிட்டோம், அதனால யோசிப்பது கிடையாது. அதற்கு நாம் பழகிவிட்டோம், அது ஒரு நியமத்தாக யோசிப்பது கிடையாது. வெளி உலகத்திலிருந்து பாருங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை, இப்படி ஒரு கட்டுப்பாடு அந்த சமுதாயத்திற்குள் ஏன் இல்லாமல் போனது, ஏன் நமக்கு இயற்கையாக அது கிடைத்தது என்பதை நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிக்கான பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது, சரி. ஆனால் எந்த மதமாவது சட்டம் போட்டிருக்கிறதா? பௌத்த பெண்ணே, பௌத்த பெண்ணையே ஒரு பௌத்தன் முடிக்கக்கூடாது, இந்து பெண்ணை ஒரு இந்து முடிக்கக்கூடாது, கிறிஸ்தவ பெண்ணை ஒரு கிறிஸ்தவ முடிக்க கூடாது. எந்த மதமாக சட்டம் போட்டிருக்கிறதா? போடவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு முஸ்லிமான பெண்மணி விபச்சாரம் செய்தால் மூமின்களுக்கு அது ஹராம். அந்த பெண்ணை திருமணம் முடிப்பது மூமின்களுக்கு, அந்த பெண்ணை திருமணம் முடிப்பது ஹராம். எந்த சமுதாயத்து பெண்? இஸ்லாமிய சமுதாயத்து பெண். இஸ்லாமிய சமுதாயத்து பெண்ணை திருமணம் முடிப்பது ஹராம். அவள் விபச்சாரம் செய்யக்கூடியவளாக இருந்தால் என்ன காரணம்? நீ நல்லவனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய சிறந்தவனாகவும் இருக்கலாம், நீ உத்தமனாகவே இருக்கலாம், உனக்கு நினைத்தால் அவளை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கலாம். நீ திருமணம் முடித்தால் உன் வாழ்க்கை நாசமாகும். உனது வாழ்க்கை என்ன செய்யும்? நாசமாகும் என்பதனால் இஸ்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி, மறுமை நாளை ஈமான் கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி, விபச்சாரம் செய்வாளான்னு சொன்னால் திருமணம் முடிக்க வேண்டாம், திருமணம் முடிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், ஹுர்ரி மதாலி காலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அது ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறதாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, இதனாலேயே நாம் அப்படி திருமணம் முடிப்பது இல்லை. இறைவன் காட்டிய நாம் யோசிச்சு முடிவெடுக்கலை. இதெல்லாம் நம்ம இஸ்லாத்தில் பிறந்ததுனால் அதை செய்வது கிடையாது. அப்போ எப்படி ஒரு ஞாபகத்தாக அதை எங்களுக்கு மாறிக்க நினைத்து பாருங்கள். எமது வாழ்க்கையில் எத்தனையோ சட்டங்கள் நாம் அழிந்து விடாமல், அப்படியே நாசமாகி போய்விடாமல் இருப்பதற்கெல்லாம் இஸ்லாம் போட்ட சட்டம்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒழுக்கமான பெண்ணை ஒரு முஸ்லீம் ஆண்மகன் திருமணம் முடிக்க நினைக்கிறான் வையுங்கள், ஒரு ஒழுக்கமான பெண்ணை திருமணம் முடிக்க நினைக்கிறான். அழகாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒழுக்கத்திற்கு எது உச்சகட்ட வரைவிலக்கணமோ அந்த வரைவிலக்கணத்திற்குட்பட அழகாக இஸ்லாத்திலே திருமணம் முடிக்கலாம். ஆனால் இதே ஒழுக்க வரைவிலக்கணத்தை இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள சமுதாயத்துக்கு போட்டு பாருங்கள். ஒழுக்கமான பெண்ணை அந்த பௌத்த சமுதாயத்தில் தேடுவதாக இருந்தால் ஒழுக்கத்துடைய வரைவிலக்கணத்தை மாற்றித்தான் தேட வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும்? ஆடை விஷயத்தில் ஒழுக்கம் பார்க்கக்கூடாது, ஆண் பெண் கலப்பில் ஒழுக்கம் பார்க்கக்கூடாது, கை குலுக்கலில் கலப்பதில், ஆட்டத்தில் பாட்டத்தில் சாராயம் அடிப்பதில் ஒழுக்கம் பார்க்கக்கூடாது. இவைகள் அல்லாமல் ஒரு பெண்ணை தேடலாம், இவைகளை தவிர்த்து தேடலாம். இவைகள் இல்லாமல், இந்த பண்புகளே இல்லாமல் ஒரு பெண்ணை தேடுவதாக இருந்தால் ஒரு நாளும் சாத்தியமற்றது, ஒரு நாளும் சாத்தியமற்றது. அப்படி சாத்தியமற்ற சூழலில் இருந்தும் கூட சாத்தியமான சூழலை அமைத்து கொடுத்த மார்க்கம் இஸ்லாம்.
இன்றைக்கு இதே நாட்டில், இதே கலாச்சாரங்கள் வாழக்கூடிய நாட்டில், அழகான ஒழுக்கத்திலே உள்ள ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கணும் நினைத்தால், இன்னும் சொல்ல போனால் தொலைக்காட்சியே பார்க்காத ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும் நினைத்தாலும், அதற்குள்ள ஒரே சமூகம் முஸ்லீம் சமூகம் மட்டும்தான். என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ கடன் சுமைகளை சுமந்து கொண்டு, எத்தனையோ பாரங்களை சுமந்து கொண்டு, தன் முழு குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் மக்களை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்நிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், மனைவி உழைக்க செல்வார், அப்பா உழைக்க சொல்வார், மாமா உழைக்க சொல்வார், ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யாது, அவர்களுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்காது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தற்கொலையை நீங்கள் காணலாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள கணக்கீட்டில் உலக வரலாற்றிலேயே எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒரு சேவை எடுத்து வைத்திருக்கிறார்கள். தற்கொலை குறைந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். சாதாரணமான குறைவல்ல, இல்லை என்று சொல்லுகின்ற அளவில் தற்கொலை குறைந்த மார்க்கம் இஸ்லாம். இரண்டு வகையில் யோசிச்சு பாருங்க. அதை தனியொத்தம் உழைக்கிறான், முழு குடும்பத்தையும் பார்க்கிறான். அங்கே எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க. இங்கே தனியொத்தன் உழைத்து முழு குடும்பத்தையும் பார்க்கிறான். ஒரு வகையில் அவனுக்கு மன அழுத்தம் கூட இருக்க வேண்டும். இரண்டாவது, என்ன பாரம் வந்தால் இவன் தற்கொலை செய்வதில்லை, அவன் சின்ன பாரம் வந்தால் என்ன செஞ்சிடறான், தற்கொலை செய்து விடுகிறான் என்றால், உங்களது மனோநிலையை சரியாக வைத்திருக்க நீங்கள் காரணம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் தான் காரணமாக இருந்தால் அவர்களும் மனிதர்கள், நீங்களும் மனிதர்கள். ஏன் அவர்கள் வித்தியாசப்பட்டார்கள்? நாம் சுமந்திருக்கின்ற இஸ்லாம், நாம் சுமந்திருக்கின்ற தீன் எமது உள்ளத்தை என்ன செய்கிறது, எமக்கே தெரியாமல் நெறிமுறைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அழகான ஒரு சுமையை தந்த இஸ்லாத்திற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் என்றைக்காவது நன்றி செலுத்தியிருக்கிறோமா சகோதரர்களே? இஸ்லாத்தை நினைத்து, நம்ம இயற்கையிலே இதில் பிறந்திருக்கிறோமே, இதை நினைத்து என்றைக்காவது நன்றி செலுத்திருக்கிறோமா என்று நினைத்து பாருங்கள். அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய தினம் நான் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன், எனது அருளை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன் அல்லாஹு தஆலா சொல்கிறானே. அதற்காக வேண்டி இவ்வளவு அழகான ஒழுங்குமுறைகளையும் சிஸ்டங்களையும் எமக்கு தந்த இறைவன், எமக்கே தெரியாமல் நம்ம இஸ்லாத்தை புறக்கணித்த தொழாத மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடையே சிந்திக்காத மக்கள் இருக்கிறாங்க. இருந்தும் நான் சொன்ன இந்த நியமத்துக்கள் இருக்குதே, அதுலேருந்து அவங்க வெளியே போகலை, அதிலிருந்து அவங்களால் வெளியே போக முடியவில்லை என்கின்ற அளவில் ஒரு சமூக கட்டுப்பாடை இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், எந்த நாட்டுக்கு போனாலும் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த மக்களுக்கான சட்டங்கள் இருக்கும். ஆனால் குடும்பவியல் சட்டத்தில் பிரதானமாக பிரித்து எடுத்து கொடுக்குற இஸ்லாத்துக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் காண மாட்டேங்க நீங்கள். எல்லாம் பொது சட்டமாக தான் இருக்கும். குடும்பவியல் சட்டத்தில் ஒரு நாட்டுக்கு போக முஸ்லீமுக்கு தனியான சட்டம் என்ன செய்யும்? அதில் இருக்கின்ற அளவில் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு ஞாபத்தை தந்திருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நமது வாழ்க்கை சிறந்து போய்கொண்டிருக்க வேண்டும் என்றால், நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்வோம், எங்களுக்கு நியமத்து கிடைக்கும், எந்த கட்டுப்பாடு கிடைக்கும், உத்தரவாதம் கிடைக்கும். எந்த சாதாரணமாக ஃபாலோ பண்ணியே இந்த ஞாபத்துக்கள் எமக்கு நிறையவே கிடைத்திருக்கின்ற என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை நாம் ஆழமாகவும் உள்ளத்திற்கு எடுத்தும் ஃபாலோ பண்ணுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆழ்ந்த நிம்மதியை இறைவன் தருவான். அலா பி திக்ரில்லாஹி தத்மைனல் குலூப், இறைவனை ஞாபகப்படுத்துவதன் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று இறைவன் சொல்வது போல், இந்த மார்க்கத்தை எம்மால் உள்ளத்திலே ஒரு ஞாமத்தி என நினைத்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் என்றால், சிறந்த வாழ்க்கைக்கு அல்லாஹு தாலா உத்தரவாதம் அளிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் பாலிப்பான். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மது ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் என்பது மிகப்பெரிய அருள். இந்த அருளின் மூலம்தான் ஏனைய அருள்கள் நெறிப்படுத்தப்படுகின்றன. அதன் மூலம்தான் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதமே கிடைக்கிறது. சிறந்த வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம், ஏனைய சமுதாயத்தை விட்டு நாம் அழகான முறையில் வித்தியாசப்படுவதெல்லாம், கவரக்கூடிய ஒரு வாழ்க்கை இருப்பதெல்லாம், நாம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதன் காரணமாகத்தான் என்பதை சுருக்கமாக நாம் அறிந்து கொண்டோம். இதை நான் உங்களுக்கு இன்னும் விளங்கப்படுத்த வேண்டுமென்றால், பிரச்சாரங்கள் செய்து இஸ்லாத்திற்கு வருகின்றார்களே, நம்ம அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்திற்கு நுழைகிறார்களே, இவைகள் வேண்டுமென்றால் இஸ்லாத்துடைய சிறப்புகளை நாம் எடுத்து சொல்லி அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லலாம். நான் உங்களுக்கு இந்த இடத்துல இரண்டு செய்திகளை சொல்லுகிறேன், இரண்டு சம்பவங்கள், நீங்கள் அறிந்த சம்பவங்களாக கூட இருக்கலாம். அந்த இரண்டு சம்பவங்களும் இது போல ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம். உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், அந்த இரண்டு செய்திகளும் எமக்கு எதை சொல்லுகிறது என்றால், பிரச்சாரமே தேவையில்லாமல் இந்த இஸ்லாம் கவரப்படும். பிரச்சாரமே தேவையில்லை ஆனால் இந்த இஸ்லாம் கவரப்படும். இந்த கவர்ச்சி, இந்த ஈர்ப்பு, இந்த இழுப்பு வேறு எதுக்கும் கிடையாது.
உலகத்திலே உள்ள வேறு எந்த மதத்துக்கும் கிடையாது என்பதை அடித்து சொல்லலாம். காரணம், இஸ்லாம் இறைவனது மார்க்கம். இரண்டாவது, இஸ்லாத்துக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு, இயற்கையான அந்த நிலை உலக மக்களை கவர்கிறது, எட்டி பார்க்கிறவனை கவர்கிறது. பிரச்சாரம் செய்து வருவது ஒரு பகுதி, வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்திற்கு நுழைந்து விடுவார்கள். முஸ்லிம்களுடைய தொழுகையை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே மாற்றம் ஏற்படும். முஸ்லிம்களுடைய ஜக்காத்துடைய முறையை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே மாற்றம் ஏற்படும். முஸ்லிம் சமுதாயத்திலே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்துடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும். இஸ்லாமிய ஆட்சி முறையை பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும். காரணம், இயற்கையானது இறைவனது மார்க்கம். இது இயற்கையானது இறைவனது மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, நான் அதாவது ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னதாக அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த செய்தி எமக்கு அதை சொல்லுகிறது. பல்கலை அமெரிக்காவுடைய ஒரு பல்கலைக்கழகத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி, அதாவது பொதுவாக உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் உலகம், மேற்குலகத்துடைய மேற்குலகத்தை பொறுத்த வரைக்கும் எமது பார்வை என்ன, ஒழுக்கமற்றவர்கள், மார்க்கமற்றவர்கள், நினைத்ததை செய்யக்கூடியவர்கள், எந்த பாவமும் செய்வார்கள் என்றது நமது பார்வை. ஆனால் அதை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இஸ்லாத்தின் பால் ஒரு பெரிய தாகம் ஏற்பட்டிருக்கிறது, பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் என்னென்னமெல்லாம் சிஸ்டம் உருவாக்கி பார்த்து விட்டார்கள், என்ன வாழ்க்கை முறைகளெல்லாம் எடுத்து பார்த்தார்கள், பௌத்தத்தையே பின்பற்றினார்கள் சில மக்கள். அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர்கள் அடைய நினைத்த இலக்கை அடைய முடியவில்லை. அந்த நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அந்த வாழ்க்கை ஒழுங்கு கிடைக்கவில்லை. அது இஸ்லாத்திலே கிடைத்து கொண்டிருப்பதை அங்கே வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே முஸ்லிம்கள், அவர்களை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், இந்த மார்க்கத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்கிறது, ஏதோ ஒன்று வித்தியாசம். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு விஷயம் சொல்லுகிறார், எனக்கு ஒரு அதாவது லைப்ரரிக்கு நூலகம் இருக்கிறது, அந்த நூலகத்திலே அழகான அழகான விஷயங்கள் உள்ள தகவல்கள் உள்ள நிறைய நூல்கள் இருக்கின்றன. நான் அவைகளுள்ள பெரும்பாலானவைகளை ஒரு முறையாக வாசித்திருக்கிறேன், சிலவைகளை பல முறை வாசித்திருக்கிறேன், வாசிக்காத நூல்களும் உண்டு. ஆனால் ஒரு நூலை நான் விரும்பி திருப்பி திருப்பி வாசிக்கிறேன் என்றால், வாசிக்கின்ற பொழுதெல்லாம் என் உள்ளத்திலே பலவிதமான சிந்தனைகள் ஏற்படுகிறது என்றால், அது முஸ்லிம்கள் அடிக்கடி வாசிக்கக்கூடிய குர்ஆன் ஆகும் என்று சொல்கிறார். முஸ்லிம்கள் அடிக்கடி வாசித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒரு குர்ஆன், அந்த குர்ஆனை படிக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்படுகிறது, புதிய புதிய கருத்துக்களின் சிந்தனையிலே தோன்றுகின்றன. நான் விரும்பி திருப்பி திருப்பி வாசிக்கின்ற ஒரு நூல் குர்ஆன் தான் என்று சொல்கிறார். இது ஏன் அந்நிய சமுதாயத்திலே அப்படி ஒரு தாக்கம் செலுத்துகிறது? ஆனால் நாம் விரும்பாமல் வாசிக்கின்ற நூல் குர்ஆனாக இருக்கிறதுல நிறைய முஸ்லிம்களுக்கு ஏதோ வாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறது, கடமைக்காக வாசித்தல், அதனது கருத்துக்களை அறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை சிந்தனையும் இல்லை, ஆர்வமும் இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த வேட்கையும் இல்லை. ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதிலே பல கருத்துக்கள் அடங்கியிருக்கிறத என்னை அது உத்வேகப்படுத்துகின்றன என்பதற்காகவே நான் அந்த குர்ஆனை வாசிக்கிறேன். அந்த அந்நிய அறிஞர் சொல்கிறார், முஸ்லீம் அல்ல அவர். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்திலே நிறைய அந்நிய பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், முஸ்லிம் பெண்மணிகள் தங்களது மார்க்க ஆடையை கடைபிடித்து வருகிறார்கள். இந்த மார்க்க ஆடை அபாயா இருக்கிறதே, இந்த அபாயாவை பற்றி வெளி உலகத்துடைய பார்வை என்ன தெரியுமா? இது முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுமை, பெரிய ஒரு சுமை. அவர்கள் விரும்பாமல் போடுகிறார்கள், தந்தைமாருடைய நிர்பந்தத்தால், கணவன்மாருடைய நிர்பந்தத்தால் போடுகிறார்கள் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் பெண்கள் இதை ஒரு மிகப்பெரிய ஒழுக்கமான ஆடையாகவும் மரியாதைக்குரிய ஒரு ஆடையாகவும் நினைக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு அந்த சிந்தனையில் அது இல்லை. ஆனால் முஸ்லிம் பெண்கள் இது இல்லாமல் வெளியே போக விரும்புவது கிடையாது, மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் இது இல்லாமல் வெளியே போக விரும்புவது கிடையாது என்கின்ற அளவில், அப்படி வெளியே போகின்றவர்கள் கூட ஒரு வெட்க உணர்வோடு, நம்ம அப்படி போடவில்லையே என்கின்ற வெட்க உணர்வோடு தான் போகிறார்களே ஒழிய சந்தோஷத்தோடு போகிறார்கள் என்கின்ற நிலையில் முஸ்லிம்கள் இல்லை என்பது யாருக்கு தெரியாது? அந்நிய மக்களுக்கு தெரியாது. இப்படி தெரியாததனால் அந்த அதோடு படிக்கக்கூடிய அந்நிய பெண்மணி ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனது நண்பிகள் முஸ்லிம் நண்பிகளுக்கு ஒரு நாள் விளையாட்டாக நம்ம அபாயா போட்டு போனால் என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறா, கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறான், இந்த அபாயா பற்றியெல்லாம் என்னது தவறாக பேசிக்கிட்டு இருக்கிறான், ஆனால் ஒரு நாள் நானே அபாயா போட்டு போய் காட்டினா எப்படி இருக்கும் என்று நக்கலுக்காக வேண்டி ஒரு அபாய சட்டை வாங்கி வீட்டில் போய் பிறந்த நாளிலே இருந்தே பிறந்த மேனியாகவே இருந்த அந்த பெண்மணி அதை போடுறான், அந்த ட்ரெஸ்ஸை போடுறான், போட்டு கண்ணாடி முன்னால் நிற்கிறான். அன்புள்ள சகோதரர்களை, இஸ்லாம் ஒரு இயற்கையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு இயற்கையான மார்க்கம். அப்படி போட்டு தன்னோட தலையில எல்லாம் போட்டுட்டு கண்ணாடி முன்னால் நின்ற நேரத்தில் அந்த பெண்மணி வந்து உள்ளத்தில் ஒரு உணர்வு ஏற்படுது. என்ன ஏற்படுதுன்னா, இதுதான் என் அசல் ஆடை, நான் இயற்கையான இடத்துக்கு மாறிட்டனோ,
இவ்வளவு நான் இல்லாத ஒன்று எனக்கு கிடைச்சிட்டு நான் சரியான இடத்துல இருக்கிறேனே என்பது போன்ற ஒரு உணர்வு என்ன செய்கிறது அந்த பெண்மணிக்கு வருகிறது. பயப்படுகிறாள், ஒருவேளை நான் இப்படியே போனால் இஸ்லாத்துக்கு போயிடுவேனோ, இப்படியே போனால் இஸ்லாத்திற்கு போய்விடுவேனோ என்கின்ற எண்ணம் அந்த பெண்மணிக்கு ஏற்படுகிறது. களைய நினைக்கிறாள், இப்படி போனா களைய நினைக்கிறாள் என்ற உள்ளம் வந்து உணருது. என்னமோ ஒன்று இழந்த ஒன்றை திருப்பி பெற்றதாக ஒன்றை அந்த பெண்மணி உணர்கிறாள். கலட்ட நினைத்த பின்னால உள்ளத்துக்கு சமாதானம் சொல்லிக்கொள்கிறார், நான் எனதுக்காக செய்கிறேன், இது ஒரு அதாவது விளையாட்டுக்காக தான் செய்கிறேன், பிரச்சனை இல்லை என்று சமாதானம் செய்து கொண்டு இந்த ஆடையை உடுத்துக்கொண்டு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைகிறேன். இந்த அபா இஸ்லாமிய ஆடையோடு நுழைகிறான். எதற்காக நுழைகிறார்? நக்கல் அடிப்பதற்காக, கிண்டல் அடிப்பதற்காக நுழைகிறார். தூரத்திலே தங்களது நண்பி அபாயா உடுத்து கொண்டு வருகின்ற காட்சியை கண்ட முஸ்லீம் பெண்மணிகள் ஏற்கனவே அவங்க சுமையாத்தான் இருக்கிறாங்க என்று இவன் நினைக்கிறான். இவ வந்து அபாயா உடுத்து கொண்டு உள்ளுக்கு வர காட்சியை கண்ட முஸ்லீம் பெண்மணிகளுக்கு விஷயம் விளங்கல. அட, இவ அபாயா விரும்பி உடுத்துட்டா போல, நல்லா நேசிச்சுட்டா போல என்று சந்தோஷம் அந்த பெண்மணிகளுக்கு ஏற்படுகிறது. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் ஓடோடி வந்து இந்த பெண்மணியை பேச விடாம அணைத்து கட்டி பிடித்து கண்ணீர் விட்டு மாஷா அல்லா சுபஹான் அல்லாண்டு சொல்லி அழுகிறார்கள். அழுத அந்த நேரத்தில் இந்த பெண்மணியால் அவக்கு வந்து ஒரு புதனமான ஒரு அற்புதம் ஆயிற்று. ஏன் அவருக்கு அது அற்புதமாக மாறிட்டேன்னு சொன்னா, நான் சுமையே நினைச்சிருந்தேன், இது இவர்கள் கஷ்டமாக அணுகிறார்கள் என்றே நினைத்திருந்தேன், எப்படி இவர்கள் இதற்காக சந்தோஷப்படுகிறார்கள் என்று கேட்டவுடன் மேல் பூரித்து போன அந்த பெண்மணியால் போட்ட அபாயாவிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றார். அந்த பெண்மணி ஒரே ஒரு காரணமாக இஸ்லாத்தை ஏற்றார், எந்த பிரச்சாரமும் இல்லை. அந்த அபாயா உடுத்துட்டு வந்த நேரத்தில் அந்த முஸ்லிம் பெண்மணிகள் காட்டிய ரியாக்ஷன் இருக்கிறது, அவர்கள் காட்டிய அந்த சந்தோஷம் இருக்கிறது, அது அவளது டோட்டல் எண்ணத்தையும் தலைகளாக மாற்றி விடுகிறது. அப்போ இது சுமை இல்லையா, இது ஒரு சுகமா, இது ஒரு கடமை உணர்வோடு இவர்கள் போடுகிறார்களா என்கின்ற உணர்வை அது கொடுத்தது. பெரிய மார்க்க பிரச்சாரம் நடக்கவில்லை, பெரிய பிரச்சாரங்கள் அங்கு விளங்கப்படுத்தவில்லை, முக்கியத்துவங்கள் விளங்கப்படுத்தப்படவில்லை. எதன் காரணமாக வந்தது நினைத்து பாருங்கள். இஸ்லாம் ஒரு நியமத் சகோதரர்களே, மனித உள்ளங்கள் அதை விட்டு தூரமாகி கொண்டிருக்கின்றன. அடையாளம் கண்டால் அதே போன்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு கிடையாது என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரம் அரபு நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம், பிரச்சாரம் இல்லாமல் இஸ்லாத்திற்குள் வந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கவர்ச்சியான ஒரு மார்க்கம் இஸ்லாம், உண்மையான ஒரு மார்க்கம் இஸ்லாம், இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு ஒரு உதாரணம். சாதாரணமான வேலைகள் செய்யக்கூடிய லேபராக போகக்கூடிய நடந்த ஒரு சம்பவம் இது. இரண்டு இந்து சகோதரர்கள் அல்லது மூன்று இந்து சகோதரர்கள் ஒரு அறையிலே இருக்கிறார்கள், இரண்டு மூணு முஸ்லீம் சகோதரர்கள் இன்னொரு அறையிலே இருக்கிறார்கள். சாதாரண வேலை செய்கிற கூலி வேலை செய்கின்றவர்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே உங்களுக்கு தெரியும், அரபு நாடு வேலை என்று போனால் இன்னொருத்தர் இன்னொருத்தரை கவனிக்கிற என்பது மிக அரிது, கவனிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள், சாதாரண வேலையில் உள்ளவர்கள் செய்வார்கள், ஆனால் சிக்கலாயிருமோ, சட்ட பிரச்சனை அப்படியெல்லாம் இருக்குதே, அந்த மாதிரி விஷயங்களை பயப்படுவார்கள். ஒரு நாள் அந்த இந்து சகோதரருக்கு என்ன செய், இரவு நேரத்தில் ஒரு கஷ்டம் ஏற்படுது, மாரடைப்போ அல்லது வயிற்று வலியோ எப்படி ஒரு சுகையினம் ஏற்படுகிறார். இதனால் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறார், இரவு முழுதும் சத்தம் போடுறாரு. ஆனால் பக்கத்தில் இந்த இந்து சகோதரர்கள் அவங்களோட ரூம்மேட்டாக இருக்கக்கூடியவர் யாரும் கவனிக்கவில்லை, யாரும் அதை சட்டை செய்யவில்லை. இவர் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார், தாய் இல்லை, தந்தை இல்லை, தம்பி இல்லை, சகோதரர்கள் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் யாரும் இல்லை. அப்போ யாராவது நண்பர்கள் தான் பார்க்கணும். சத்தமிட்டு கொண்ட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அடுத்த ரூமில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் இரண்டு பேர் ஓடி வந்து கதவை தட்டி என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அவர்களும் பெரிய மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அல்ல, விளங்கிட்டான். ஆனால் இஸ்லாம் கொடுத்த தூண்டுதல் அது, இஸ்லாம் கொடுத்த ஒரு தூண்டுதல் அது. வந்தாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். வருத்தத்தை சொல்கிறார், அவரால் தாங்க முடியாத வருத்தம் சொல்கிறார். உடனேயே ஒரு டெக்ஸியை பேசி அவரை வந்து அந்த நடுராத்திரியில் ரூம்மேட் இந்து சகோதரர்கள் இருக்க அந்த ரெண்டு முஸ்லீம் சகோதரர்களும் டெக்ஸியை பேசி ஏற்றிக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போகின்ற நேரத்தில் அடுத்த அதில் இருக்கக்கூடிய ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் ஒருவர் என்ன செய்கிறார், தும்மி விடுறார், தும்மல் வருது. தும்முற நேரத்தில் அல்ஹம்துலில்லாண்டு அவர் சொல்லிடுறார், இவர் எர்ஹமுக்கல்லான்றார், அடுத்தவர் எஹதீக்குமுல்லான்றார். இப்படி அதாவது இந்த காரில் போய் வருத்தத்தோடு போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரருக்கு இந்த செய்தி வந்து மனசு அப்படி அதாவது பெரிய ஒரு ஆழ்மான பதிவை ஏற்படுத்துகிறது. தும்முற நேரத்தில் இவங்க என்னமோ சொல்லிக்கொண்டாங்க என்கின்ற பதிவு ஏற்படுகிறது. சுகையினமாகி திரும்பி வருகிற நேரத்தில் என்ன செய்கிறார்கள், இந்த தும்மல் செய்தியை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த சுகமான இந்து சகோதரர் கேட்கிறார், நீங்கள் ஏன் தும்மின நேரத்தில் இவர் என்னமோ சொன்னாரே என்ன அது அப்படின்னு கேட்டார். இல்லை, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக்குது, ஒரு முஸ்லீம் தும்மினால், ஒரு சகோதரர் தும்மினால் அவர் எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொல்லணும். அடுத்தவர் அதுக்கு என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும், மறுபடி இவர் அவருக்காக துவா கேட்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, எதற்காக வேண்டி அவர் அதை சிந்தித்தார் தெரியுமா?
நம்ம வருத்தத்தோடு கஷ்டப்பட்டு துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. ஒரு தும்மலில் ஒரு சகோதரனோடு இன்னொரு சகோதரனும் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கமாக இருந்தால் அது எப்படிப்பட்ட மார்க்கமாக இருக்கும் என்பதை அவரது வேதனையான அந்த சுகையினம் அவருக்கு அடையாளப்படுத்தியது. அன்புள்ள சகோதரர், ஒரு தும்மல், சாதாரண ஒரு தும்மலின் காரணமாக இவர்கள் ஒருவருக்கொருவர் அல்ஹம்துலில்லாஹ் இர்ஹமகுல்லாஹ் சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இதிலேயே ஒருவர் ஒருவரோடு சம்பந்தப்பட வேண்டும் என்றால், ஒரு நோயில் நொம்பளத்தில் சம்பந்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் இஸ்லாம் எந்த இடத்திற்கு இருக்கும் என்கின்ற உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உடனடியாக என்ன செய்தார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள் சகோதரர்கள், ஒரு சின்ன சம்பவம், ஒரு தும்மல் சம்பவம் ஒரு சகோதரருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? பிரச்சாரமாக நடந்தது இல்லை, ஆனால் அந்தந்த சூழலும் சந்தர்ப்பங்களும் இஸ்லாத்துடைய பெருமதியை இஸ்லாத்துடைய அடையாளத்தை கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ் இர்ஹமக்கல்லாஹ் என்று இவர் சொல்வது, உனக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாகட்டும் என்று சொல்வதெல்லாம் நம்ம இயல்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது எங்களுக்கு எதை சொல்கிறது தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முஃமினோடு இன்னொரு முஃமின் எந்த அளவு சம்பந்தம் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை எமக்கு சொல்லி தருகிறது. இது தன்னை எந்த வகையிலும் கவனிக்காமல் இருந்த இந்து சகோதரரையும் ஒரு முஸ்லீமை அவனுக்கு அந்த சுயினமான நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்க வைத்தது, இஸ்லாத்திற்கு அழைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாம் சுமந்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதை நாம் சட்டை செய்யாமல் புறக்கணித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா 60 வருடங்கள் 40 வருடங்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்து இஸ்லாத்தில் நுழைந்தவனையும் மன்னித்து அல்லாஹ் இஸ்லாத்துக்குள்ளே எடுக்கிறான். ஆனால் இஸ்லாத்திலேயே இருந்து போட்டு இஸ்லாத்தையே கவனிக்காமல் குஃபுரிலே நாம் மரணிப்போம் என்று சொன்னால், அல்ல இஸ்லாத்துக்கு நன்றி கட்ட நிலையில் இஸ்லாமிய விஷயத்தில் நாம் மரணிப்போம் என்றால் எம்மை விட துரதிருஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனால் மறுமையிலும் ஒரு இன்பம் உண்டு, நிச்சயமாக எமது உலக வாழ்க்கையும் சீர்பெறும். சகோதரர்களே, அழகான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் கிடைக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டம் சூழ்நிலைகளிலும் உங்களை இந்த இஸ்லாம் அழகிய முறையில் வழிநடத்தி சொல்லும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பெருமதியை உணர்ந்து அதை இறுக்கமாக பிடித்து இறுதி வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லிமாக என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.